பார்க்கிறேன். இந்த உலகத்திலே கடைசியாக வரப்போகிற ஒரு கல், ஏனி ஒரு கல் வரப்போகிறது கடைசியாக இந்த பூமியிலே வரப்போகிறது. ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் உடைக்கக்கூடிய ஒரு கல் இந்த உலகத்திலே வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு நான் இதனுடைய ஆரம்பத்திலே சுருக்கமா சொன்னால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், புதிதாய் வந்தவர்களுக்கு பயனாக இருக்கும். நேபுகாத்நேச்சர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ராஜா ஒருவன் இருந்தான். அந்த நேபுகாத்நேச்சர் ஒரு நாள் அவன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது இரவிலே ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு பொன்னால் ஆகப்பட்ட ஒரு சிலை, அந்த சிலையை அவனுடைய சொப்பனத்திலே கண்டான். காலிலே எழுப்பின பின்பு அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் அவனுக்கு தெரியவில்லை. உடனே நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், ஞானிகள், சொப்பனத்தை விடுவிக்கக்கூடியவங்களை எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாரும் வாங்க, நான் ராத்திரி ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனம் அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த ராஜா கேட்டான். அப்போது ஜோசியக்காரங்க, சூனியக்காரங்க, ஆமா மந்திரவாதிகள் எல்லாரும் அவங்கவுங்க திறமைகளை பயன்படுத்தி ராஜா கேட்ட சொப்பனத்தை நாம இப்ப சொல்லும்படி சொல்லி இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன நமக்கு தெரியலையே. அப்ப ராஜா சொன்னார், நீங்க சொப்பனத்தை சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். சொப்பனத்தை சொன்னால் அர்த்தத்தை எல்லாரும் சொல்லிடலாம். இரும்புனா இப்படியா இருக்கும், பொண்ணுனா அப்படியா இருக்கும், ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுட்டு போயிருப்பாங்க. ராஜா கொஞ்சம் விவரமா சொன்னார், நீங்க என்ன சொல்லணும், சொப்பனத்தை சொல்லணும், சொப்பனத்தை சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். எல்லாரும் யோசிக்க தொடங்கணும். மந்திரவாதி அவருடைய மந்திரத்தையே போட்டு பார்த்தான், சொப்பனம் பிடியில. சூனியக்காரனும் சூனியம் பண்ணி பார்த்தான், அவனுக்கு ஒன்றும் பிடி கிடைக்கல. அதனாலதான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றது, மந்திரவாதி சூனியக்காரன் எல்லாம் போகாதுங்க. வெளிப்பாடு கேட்டு எங்கேயும் போகண்டாம். இயேசுதான் உங்களை வெளிப்பாடு அல்ல இல்லையா சொல்லுவோம். ஆண்டு வந்தா அவர் எல்லாம் வெளிப்படுத்தி தருவார். எல்லா இந்த காலம், இறந்த காலம், கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலம், ஆண்டவர் சொன்னார் வரும் காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்ம ஆண்டவர்களிடம் கேட்டால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவரிடத்துல கேட்டால் அவர் சொல்லுவார். சூனியக்காரர்களால சொல்ல முடியல. இப்ப என்ன செய்யறது என்று சொல்லி எல்லாரும் மண்டையை குழப்பி கொண்டிருக்கும் போது ராஜா சொன்னார், இந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லலைச்சுனா அத்தனை ஜோசியக்காரனையும் எல்லா சூனியக்காரனையும் நான் வெட்டி அழிச்சு போடுவேன் சொல்லிட்டான். எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கும் போது தானியலை பிடிச்சிட்டு வந்தாங்க. தானியல் வந்து சொன்னா, எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் தரணும், நான் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லலாம், எனக்கு தரணும் தாரு. நேரே வந்தான். சாத்திரா மேசா காபி நேகோ கூட்டுக்காரன் எல்லாம் கூப்பிட்டாரு. எல்லாரும் கைகளை பிடிச்சி ஜோம் பண்ணாங்க. ஆண்டவரே, ராஜா இப்படி சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி தாரு. அந்த ராத்திரி ஆண்டவர் தானியலுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை காட்டித்தார். ஒரு மனுஷ உருவம், அந்த உருவத்துக்கு தலை பொண்ணுனால இருந்துச்சு. அந்த மனுஷனுடைய புயம், இந்த புயமும் இந்த மார்பும் வெள்ளியாக இருந்தது. அதனுடைய வயது, அதனுடைய தொடை வெண்கலத்தினால் செய்யப்பட்டதா இருந்தது. இந்த கால் வந்து இரும்புனால் செய்யப்பட்டிருந்தது. அது கீழே இருக்கக்கூடிய பாதம் விரல்கள், பத்து விரலும் பார்த்தா இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண ஒரு கலவையில செய்யப்பட்டிருந்தது. இது ஆண்டவர் தானியலை காட்டி கொடுத்தா தானியல் நேரே போனாரு. நேச்சரத்தில் சொன்ன ராஜா, நீர் கண்ட சொப்பனை இதுதான். உடனே ராஜா பார்த்தான், நீ சொன்னது கரெக்ட் தான் அல்ல இல்லையா சொல்லுவா. நீ சொன்னது சரி, ஆனா இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியலே. இதை சொல்லித்தான் இதை வெளிப்படுத்தின தேவன், உன்னுடைய தேவன் உண்மையான தேவனானா, இதையும் வெளிப்படுத்துறது சரியா இருக்குன்னு சொல்லி ராஜா சொல்லித்தான். இப்ப இவன் தானியல் என்ன பண்ணிக்கிறான், ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தினுடைய வியாக்கியானத்தை சொல்லி கொடுக்கிறான். தலை என்பது நீர்தான் அந்த தலை. ஆமா, அந்த தலை என்பது எது காட்டுகிறது, பொன்னை காட்டுகிறது. உம்முடைய சாம்ராஜ்யம் நீர் பொன்னை போல விலை மதிக்க முடியாத பொற்காலத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். உம்முடைய ஆட்சி காலம் ரொம்ப பொற்காலம். இந்த ஆட்சி காலத்திலே பார்க்கும்போது முழு உலகத்தை நீர் ஆண்டு கொண்டிருக்கிறேன். உம்மை யார் அசைக்க முடியாது, நீர் ரொம்ப பராக்கிரமான சாலை அப்படி சொல்லி அந்த பொன்னை கண்டது நீர் தான் அந்த பொண்ணு. ஆமா, ஒரே ராஜா ஒரு உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது, நீர் பார்த்த புயமும் இந்த மார்பும் பார்த்தீங்கன்னா வெள்ளி. அது எதை காட்டு சொன்னா, ரெண்டாவது சாம்ராஜ்யம், உம்முடைய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் உடைப்பார். நீர் ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டு
அதிகாரத்திலிருந்து உம்முடைய பதவியிலிருந்து தள்ளப்பட்டு நீர் மாடப் போல புல்லத்தின்மை நீ பெருமைப்பட்ட நீ பெருமைப்பட்டதின் நிமித்தமாக ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை உம்மிடத்திலிருந்து பிடுங்கி அடுத்த ஆளுக்கு கொடுப்பார் சொன்ன அதே நாள் அந்த நேப்காத் நேச்சர் அவன் தள்ளப்பட்டான் அவன் வாழ்ந்த இடம்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் தேசம் ஈராக்கு தேசம் அதுதான் பாபிலோனிய தேசம் சதாம் ஹுசேன் வாழ்ந்தான் பார்த்தீங்களா அந்த பட்டணம் தான் நான் இப்ப சொல்லக்கூடிய பைபிள்ல சொல்லப்பட்ட சம்பவம் அல்லேலூயா சொல்லுவோம் அங்க இன்னைக்கு போனால் இந்த நேப்காத் நேச்சர் கட்டின மகா பாபிலோனுடைய சிறப்பம்சம் என்னது தொங்கு தோட்டம் உலக அதிசயங்கள் ஏழு உண்டு அதுல ஒன்னு அதிசயம் தாஜ்மஹால் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தொங்கு தோட்டம் இந்த நேப்காத் நேச்சர் கட்டின தொங்கு தோட்டம் இன்னைக்கு இருக்கிறது வருஷங்கள் 6000 7000 வருஷங்கள் தாண்டியும் இன்றைக்கு அந்த ராஜா கட்டின மகா பாபிலோன் என்கிற அந்த தொங்கு தோட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஈரான் தேசத்துல போனா நாம பார்க்க முடியும் இன்னைக்கு கூட அவன் எப்படி அந்த தோட்டத்தை அமைத்தான் என்று சொல்லி இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படிப்பட்ட ஞானவான்கள் அன்னைக்கு அந்த தோட்டத்தை கட்டி இருக்கிறாங்க அல்லேலூயா சொல்லுவோம் ஆமா அப்ப பாருங்கள் அந்த சரித்திரம் நிறைந்த அந்த தலைமிக்க அதை கட்டின ராஜாவை ஆண்டவர் தள்ளினார் அவன் நான்கு கால்களை உடையவனாய் மாட போல மாட்டு தொழுவத்தில் கட்டப்பட்டு அங்கிருந்து தள்ளப்பட்டு வீதிகளிலே அலைந்து புல்ல தின்னு வைக்கல தின்னு காடி தண்ணியை குடிச்சு அந்த ராஜாவை கீழே தள்ளித்தார் அல்லேலூயா சொல்லுவோம் அதனால ராஜாக்கள் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம் பெரிய ஆளா இருக்கலாம் நாட்டு ஆளலாம் இந்தியா ஆளலாம் உலகத்தை ஆளலாம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அல்லேலூயா சொல்லுவோம் அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் இந்த ஆலயத்தின் மத்தியிலே இந்த ஆராதனை மத்தியிலே அசைமாடி கொண்டிருக்கிற தேவன் அவர் ராஜாதி ராஜா அல்லேலூயா சொல்லுவோம் இயேசு ராஜாதி ராஜா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாம் கன மகிமை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அவர் ராஜாதி ராஜா இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார் பாருங்கள் இங்கே நாம் படிக்கிறோம் இந்த முதல் ராஜா அவன் அடிச்சு தள்ளியாச்சு இரண்டாவது ராஜா பாத்தீங்கன்னா ஒரே ராத்திரி உருவாக்கப்படுகிறார் இப்போது புயம் ரெண்டு புயம் நமக்கு இருக்கிறது போல அந்த சாம்ராஜ்யம் ரெண்டாக உடைந்தது ஒரு தலை அவரை தள்ளிவிட்டு ரெண்டு ராஜ்யமா பிரிக்கப்பட்டது ஒன்னு மேதியா ஒன்னு பெர்சியா மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்துக்கு தரியு என்கிற ராஜா ஆட்சி செய்தான் அந்த தரியு ராஜா தான் தானியலை சிங்கக்கெதிக்குள்ள தூக்கி போட்டான் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பாத்தீங்கன்னா தீயில போட்டது நேபுகாத்நேச்சர் ராஜா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப ரெண்டாவது சாம்ராஜ்யத்துக்கு நேராக போனது அந்த ரெண்டாவது சாம்ராஜ்யம் பாத்தீங்கன்னா அவர்களும் செய்த காரியம் பாத்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்தை கொள்ளையடித்து அங்கே இருந்த திருவிருந்து பாத்திரங்களை தேவசபத்தில் இருந்த பொற்பாத்திரங்களை அவர்கள் திருடி கொண்டு வந்து அதை தன்னுடைய வீட்டிலே அரண்மனையில வைத்து அவர்கள் மனைவி மறுமனையாட்டிகள் அங்கே இருக்கக்கூடிய போர் சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து அதுல மதுபானத்தை ஊற்றி எல்லாரும் பிடிச்சி ரொம்ப நிரம்பி லம்பிட்டு இருந்தாங்க அவாயை காக்கக்கூடிய காவல் முதல் அங்கே இருக்க அரண்மனை வரை அத்தனை பேர் பிடிச்சி மதிமங்கி இருக்கிற அந்த ராத்திரி சுவர்ல ஒரு எழுத்து எழுதப்பட்டது மெனே மெனே தெக்க உபாசின் உன்னுடைய அக்கிரமம் எல்லா தேவனுக்கும் வந்தது உனக்கு அக்கிரமத்தை தராசுல தூக்கி பார்த்தாச்சு இன்னை ராத்திரி உன சாப்டர் முடிஞ்சது அல்லேலூயா சொல்லுவோம் ஆமா எல்லாருடைய பாவத்தையும் ஆண்டவர் தராசுல வச்சு நிறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாருடைய அக்கிரமும் தேவ சமூகத்திலே அங்கே திராசில தூக்கப்படுகிறது என்னைக்கு சரிக்கு சரி ஆகிறதோ அன்னை உங்க சேர்க்க முடிஞ்சிடும் அல்லேலூயா சொல்லுவோம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டே இருப்பாரு போயிட்டே இருப்போம் போக்கு போ அப்படி சொல்லி டயர்களை விட்டுட்டே இருப்பாரு ஒரு நாள் பிடிச்சு ஒரு இழப்பு இந்த சூண்டையில மீன் பிடிச்சிட மாதிரி ஆமா புழுவும் வச்சு உள்ள போட்டு விட்டுருவாங்க அது கடைசியில மாட்டிடும் மாட்டிட்டு அப்படியே விட்டு கொடுப்பாங்க சூண்டைய பதில விட்டு கொடுப்பாங்க பிறகுதான் அதை சுருக்கிற கதை சுதந்திரம் ஆமா சுருக்கப்ப பாத்தீங்கன்னா சரியான தண்ணியில நீ அகப்பட்டுருவான் அதனால எல்லாம் ஒரு நாள் மெனை மெனை தெற்கே உப்பாசின் என்று சொன்ன போது அந்த ராத்திரியே அவனுடைய சாம்ராஜ்யம் உடைந்து போய்விட்டது அல்லேலூயா சொல்லுவா அந்த ராத்திரி அவனுடைய சாம்ராஜ்யம் உடைஞ்சது எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த ராத்திரி நிறைவேறினது இரண்டாவது சாம்ராஜ்யம் உடைஞ்சி மூணாவது ராஜ்யம் பாத்தீங்கன்னா இந்த தொடையும் வயலும் சேர்ந்த பகுதி அது வெண்கலத்தை அவன் கண்டான்
அந்த வெண்கலமா இருந்த அந்த பகுதி பாத்தீங்கன்னா என்ன நடந்தது சொல்லி நீங்க வேதத்துல படிக்கும்போது அங்கே நாம் படிக்கிறோம். அதான் கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்கர் மகா வீரர் அலெக்சாண்டர், நம்ம எல்லாம் பாடங்கள்ல படிச்சிருப்போம். அலெக்சாண்டர் தான் வயரும் கொடையுமான சாம்ராஜ்யம், வெண்கலத்தை போல உறுதியான சாம்ராஜ்யத்தை அலெக்சாண்டர் அவர் நடத்தி கொண்டிருந்தார். ரொம்ப உறுதியானது, ரொம்ப போல்டானது. கடைசியில பாத்தீங்கன்னா 33 வயசுல இந்தியாவையும் அவன் வந்து கைப்பற்றினான். கடைசியாக வட இந்திய பகுதியிலே சைப்ரஸ் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே வந்து இந்த இந்தியாவையும் அவன் பிடித்து ஆட்சி செய்து அவன் மறுபடியும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஆளும்படி போகும்போது வழியிலே கடல்ல அவனுக்கு மலேரியா காய்ச்சல் வந்து அவன் மடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப அவன் கடலை கூட பார்த்து சொன்னான், ஏ கடலே, நீ ஒரு நாடுகளாயிருந்தால் உன்னையே என்னுடைய காலத்துக்குல நான் கொண்டிருப்பேன் அப்படி சொல்லி அந்த அளவுக்கு நாடுகளை தன்னுடைய கரத்துக்குள் வச்சு அசைத்த ஒரு மகா வீரனாக அலெக்சாண்டர் காணப்பட்டான். அவருடைய சாம்ராஜ்யம் முடியக்கூடிய நேரம் வந்தது. மலிக்கவ சொன்னான், ஆகா அலெக்சாண்டர் உலகத்தை ஆட்சி செய்தார், உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினார், இதோ மறிக்க போகிறேன், போகும்போது என்னுடைய சவப்பட்டியில ரெண்டு பக்கம் ரெண்டு ஓட்டையை போட்டு ஒரு கை அந்த ஓட்டைக்குள்ள போடு, ஒரு கை அந்த இது போடு, ஆமா வீதியில கொண்டு போங்கள், மக்கள் கேட்பார்கள் ஏன் அலெக்சாண்டருடைய சவப்பட்டியில ரெண்டு ஓட்டை போட்டு கையை விரிச்சு வச்சிருக்கு என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும், அலெக்சாண்டர் இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார், வீரமிக்கவராயிருந்தார், உலகத்தையே ஆதாயப்படுத்தினார், மறிக்கும் போது ஒண்ணுமே கொண்டு போகவில்லை என்பது கடையாளமாய் ரெண்டு கருத்தை வைக்க சொன்னார். சொல்வோம் அவருடைய சாம்ராஜ்யம் முடிஞ்சு. கத்திரிக்கு சோத்திரம். உங்களுக்கு சொல்ல வரது நீங்க கவனமா கேட்டதா, இன்னைக்குள்ள நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வேதம் என்ன சொல்லுது சொல்லி தீர்த்த தரிசனத்தையாக நான் சொல்லி வருகிறேன். இவருடைய மூணாவது மகா அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யம் முடிந்தது. இந்த அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை பின்பு ஒரு சிவிகியை கண்டீரு, சிவிகிக்கு 4 சிறகுகளை கண்டீரு என்று சொல்லி தானியல்ல நம்ம படிக்கிறோம் மிருக தரிசனத்துல. இந்த இவன் மறித்தவுடனே இவனுக்கு கீழாக இருந்த 4 படை வீரர்கள் அடுத்த தளபதிகளா வந்தாங்க. அந்த காலகட்டம் தான் மல்கியா தீர்த்ததர்சியினுடைய காலகட்டங்கள். மல்கியா தீர்த்ததர்சியினுடைய காலத்திலே வரும்போது புதிய ஏற்பாடு முடிகிறது. இந்த அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு வர தொடங்கிவிட்டது. இப்போது புதிய ஏற்பாட்டின் காலம் 4000 காலம் கிரேக்க சாம்ராஜ்யத்தோட முடிகிறது. முடிந்த பின்பு இப்போது பார்க்கக்கூடிய அடுத்த சாம்ராஜ்யம் தான் இந்த கால்களை பார்த்தான். இந்த கால் எப்படிப்பட்டது? இரும்பினால் செய்யப்பட்ட கால். அப்படி இரும்பினால் செய்யப்பட்ட கால், இரும்பு எல்லாத்தையும் நொறுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த இரும்புடைய சாம்ராஜ்யம் தான் ரோமன் கேத்தலிக் கத்தரிக்கு சோதரம். ரோம சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கப்படுகிற 4 சாம்ராஜ்யத்தின் பெயர் ரோம சாம்ராஜ்யம். இரும்பு, ஆமா கத்தரிக்கு சோதரம், கால். அது பாத்தீங்கன்னா அவ்வளவு பராக்கிரமத்தோட ரோமர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்ப ரோமர்கள் ஆட்சியை பிடித்து வந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அகஸ்து ராயனுடைய ராஜனுடைய காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். அப்ப உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. இப்ப ரோமர்கள் பாத்தீங்கன்னா உலகத்தை ஆட்சி செய்யறாங்க, உலகம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா இயேசு பிறக்கிறார். பிறந்து சிலுவைக்கு போய் அடிச்சு அவரை எல்லாம் கொண்டாங்க ரோமர்கள். பொண்ணை எடுத்து அவர் உயிர்த்தல் தான் பல்லத்து போனார். அது கிபி 1st century. இப்ப 1st century இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 17 காலம் வரைக்கும் ரோமர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். ரோம அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா 3rd century, அதாவது 1st century இயேசு வாழ்ந்தார், பவுல் வாழ்ந்தார், அவங்க எல்லாம் வாழ்ந்தது 1st century. 2rd century போப்பாண்டவருடைய காலங்கள் வர தொடங்கிவிட்டது. போப்பு, அவரை கீழே பிஷப்புகள், இப்படிப்பட்ட பிரீஸ்டுகள், அவங்க எல்லாம் வர தொடங்கிட்டாங்க. இப்ப 2rd century இப்படி போப்பினுடைய காலம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 காலம் ரோமர்கள் ஆட்சி. இப்ப ரோமன் கேத்தலிக் என்கிற இந்த சபை உருவாக தொடங்குறது. கேத்தலிக் சோதரம் எப்படி உருவாகுது? கான்ஸ்டன்டைன் நோபல் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா கிபி 303 பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு புறப்பட்டு போனான். யுத்தத்துக்கு போகிற வழியிலே அவர் சொன்னார், இந்த யுத்தத்துல ஆண்டவர் எனக்கு ஜெயம் தந்தால் இந்த கிறிஸ்தவனுடைய தெய்வத்தை நான் உலகம் எங்கும் பிரசித்தப்படுத்துவேன், சிலுவையை புனித சின்னமாக நான் அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அவன் போனான். போன இடத்திலே இந்த கான்ஸ்டன்டைனுடைய அந்த யுத்தத்திலே ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். வெற்றியை கொடுத்த போது அவன் வானத்திலே ஒரு சிலுவை அடையாளத்தை பார்க்கிறான்.
பார்த்த உடனே அவன் சொன்னான், இந்த சிலுவை அடையாளம் என்னுடைய அரசாங்கத்துடைய புனித சின்னமாக அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, இந்த ரோம அரசாங்க அரசன் தான் முதல் முதல் இந்த சிலுவையை புனித சின்னமாக அவன் சொன்னது. அதுக்கப்புறம் சொன்னான், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நீங்கள் ரோமன் மக்களாக இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சபைக்குள்ளாக நீங்கள் வர தொடங்கினால் உங்களுக்கு நிறைய இலவசங்களை நான் கொடுப்பேன். நிலையில்லாதவர்களுக்கு நிலங்களை கொடுப்பேன், அரசு வேலைகளை கொடுப்பேன், துணிமணிகளை கொடுப்பேன், உங்களுக்கு மாவு பொருட்கள் ஆகாரம் என்னெல்லாம் வேணுமோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வருகிறீர்களோ அத்தனை பேருக்கும் நான் எல்லா விதமான சலுகைகளை செய்வேன் என்று சொல்லி இந்த ராஜா சொன்னான். சொன்னதின் மூலமாக உலகம் முழுவதும் மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி வந்ததனாலதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிற்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா 52 கோடி மக்கள், கேத்தலிக் ரோமன் கேத்தலிக் மக்கள், 52 கோடி ஜனங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. அவர்கள் ரோமர் இன்னைக்கு போப்பாண்டு கீழாக இருந்து செயல்படுறது நமக்கு அறிந்த காரியம். அப்ப இந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆகவில்லை. அவர்கள் மாவுக்காகவும் பொருளுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் வஸ்திரத்துக்காகவும் வேலைகளுக்காக என்ன பண்ணினார்கள், எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்துவிட்டார். இப்போது கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவிவிட்டது. ரோமருடைய ஆட்சி காலத்துல எல்லா இடங்களிலும் சபைகள் ஆலயங்கள் கட்டப்பட்டது. பாபிலோனிய மார்க்கங்கள் உள்ள வர தொடங்குச்சு. பாபிலோனிய மார்க்கம் என்று சொன்னால் என்ன, இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், பாபிலோனிய தேவதைகளை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். பாபிலோன தேசத்தில் இருக்கிற பாபிலோன் தேவதைகள் அவைகளுக்கு மூலத்தில் கொடுத்துறது, மாலை போடுறது, மறித்தவர்களுக்காக ஜெபிக்கிறது, குகை கோயில்களை கட்டுவது, கெமிகளை வைக்கிறது, இப்படிப்பட்ட மார்க்கங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பேரளவிலே வேலைக்காக பொருளுக்காக அத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் ஆனவுடனே அவருடைய வழிபாடுகளை அவர்கள் விட முடியவில்லை. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கம் அப்படியே வந்து கொண்டது. வேதத்துல இல்ல, வசனம் இல்லை, வசனம் தெளிவாக சொல்லிக் கொடுத்தால அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏனென்றால் எங்க முற்பிதாக்கள் செய்து வந்து விட்டார்கள், எங்களை முன்னோர்கள் இப்படியே படிச்சு தந்துட்டாங்க, இதை விட்டு எங்களால் என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் உலக எல்லா சபைகள் வந்துவிட்டது. ரோம அரசாங்கம் கொஞ்ச காலத்திலே பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டது. எப்படி வீழ்த்தப்பட்டது, மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசுத்தவானை ஆண்டவர் 16வது நூற்றாண்டிலே கர்த்தர் எழுப்பினார். அந்த மார்ட்டின் லூத்தர் ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு வார்த்தை அவருக்கு கிடைத்தது. விசுவாசம் இருந்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி படித்து கேத்தலிக் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 96 சட்டங்கள் வேத புஸ்தகத்துக்கு மிகப்புமாய் வித்தியாசமாய் இருக்கிறது என்பதை அவர் எழுதி இந்த பரிசுத்த பைபிள் இருந்து 96 காரியங்கள் வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் நாம் சொல்லப்படாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்பதனால் நான் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி நேரே போனா ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் அந்த அரங்கத்தில் போனால் பெரிய ஆலயம் கோப்பாண்டர் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய மெயின் வாசலில் போனார். ஒரு பேப்பரில் 96 தவறை எழுதி ஆணி அடித்து தொங்கப்பட்டு அவர் போயிட்டார், ஒழிச்சு காட்டுக்கு போயிட்டார். அப்படி போய் அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் புராட்டஸ்டன்ட். என்ன இதில் சிஎஸ்ஏ கச்சமஸ் அப்படி இது ஒரு குரூப் இருக்கு பாருங்க. ஆமாம், அந்த மார்க்கத்துக்குள்ளே அவங்க வெளியே வந்தாங்க, புராட்டஸ்டன்ட் சொல்லி ஒரு குரூப். அதில்தான் ஜான் வெஸ்லி அப்படி சொல்லப்படுகிற பரிசுத்தவான்கள், சார்லஸ் பின்னி அப்படிப்பட்ட பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், இங்கிலாந்து தேசம், அமெரிக்கா தேசம், அங்கெல்லாம் புராட்டஸ்டன்ட் மார்க்கள் எழும்ப காரணம் எழுப்புதலை ஆண்டவர் இந்த மார்ட்டின் லூத்தர் மூலமாக ஒரு எழுப்புதலை தந்தார். அவங்க மூலம் இன்னும் அந்த கிறிஸ்தவம் வளர்வதற்கும் இன்னும் வேகமாய் ஆழமாய் வேரூன்றுவதற்கு ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தினார். அதனால்தான் அங்கே உள்ள வெள்ளக்காரையெல்லாம் இந்தியாவில எல்லாம் இன்னைக்கு வந்து புராட்டஸ்டன்ட் மார்க்கம், மார்த்தாண்டத்தில் ஒரு பெரிய சர்ச் இருக்கு, இது மாதிரி அவங்க பெரிய பெரிய சிஎஸ் சர்ச்சுகள் எல்லாம் உருவாக இந்த வெள்ளக்காரர்களை கர்த்தர் 18வது நூற்றாண்டு 19வது நூற்றாண்டுல கர்த்தர் பயன்படுத்தினான். வெள்ளக்காரர் ஆட்சி இந்தியாவில் இருந்துட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன நடந்துச்சு, இந்தியாவில் சுதந்திரம் வேணும், பாகிஸ்தான்காரன் பாகிஸ்தானில் சுதந்திரம் வேணும், இலங்கைக்காரன் இலங்கையில் சுதந்திரம் வேணும், வெள்ளையினை வெளியேறு. இப்போது பாருங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அடுத்த சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போர்க்கொடி பிடிச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து போர்க்கொடி பிடித்த போது நாடு சொந்தமாக்கப்பட்டது. இப்போ எல்லாரும் கொடியாட்சி என்று சொல்லப்படுகிற
இந்த நல்ல ஆட்சிக்குள்ள ஆண்டவர் நம்மள கொண்டு வந்திருக்கிறார். இந்தியாவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட சுதந்திராயி 80 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிறையினுடைய இரும்பு பாகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்த பாகம் பார்த்தீங்கன்னா என்ன, இரும்பும் களிமண். இரும்பு களிமண் ஒன்றே ஒன்று ஒட்டாத ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய காலத்துல இப்ப வந்திருக்கோம். அல்லையா சொல்லுவோம், உங்களுக்கு புரிஞ்சுதா வரலாறு நான் சொன்னதும் ஓரளவு புரிஞ்சிருக்கோம். அப்ப நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற காலம் இரும்பு களிமண்ணும், இரும்பையும் களிமண்ணையும். இந்த இரும்பு இருக்கு, இதுல களிமண்ணை நீங்க வச்சு பாருங்க, ஒட்டவே செய்யாது. ஆமா, இரும்பும் களிமண்ணும் ஒட்டாத ஒரு சாம்ராஜ்யம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யம். இந்தியாவில் இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கலாம், இங்கிலாந்தா இருக்கலாம், எந்த ராஜ்யங்களா இருந்தாலும் ஒன்றை ஒன்று ஒட்டாத ஒரு சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. கத்திரி ஸ்தோத்திரம், எங்கு பார்த்தாலும் கூட்டணி ஆட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஐக்கியப்பட்டு இன்னை சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் சகோதரனை நீ புரிந்து கொள், இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு வேகமாய் வரப்போகிறார். கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் இப்போது உருட்டு வரப்போகிற ஒரு கால கட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். கத்திர சோதர, எல்லா சாம்ராஜ்யம் உடைஞ்சாச்சு. இனி ஆண்டு வரப்போகிறார், வெள்ளிய உடைக்க போறார், வெங்கலத்தை உடைக்க போகிறார், இரும்பு உடைக்க போறார், எல்லா சாம்ராஜ்யத்தையும் உடைத்து அவர் ஒரு தன்னம் தனியாய் ஒரு சிறந்த நீண்ட ஆயுசுள்ள ஆண்டவர் ஒரு நீண்ட சாம்ராஜ்யத்தை அமைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த ஆட்சிக்குள்ள போகதான் நம்ம இன்னைக்கு இந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல், நிலையான ஒரு கல், நிரந்தரமான ஒரு கல் இயேசு இந்த பூமியை ஆட்சி செய்ய போறார். எத்தனை பேர் அந்த ஆட்சிக்குள்ள போக ஆசைப்படுறீங்க? அதுதான் ஐயா பாடுற, ஆயிரம் வருட அரசாட்சி நமக்கு பிரச்சனைகளும் போராட்டம். நேற்றை பகலே நான் அதை குறித்து ஆழமாக பிரசங்கித்தேன். ஆமாம்,
கிபி முதலாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் நசுக்கப்படுகிறது. சபைகளை அழிக்க பலவிதமான சக்திகள் முதல் நூற்றாண்டிலே வந்துவிட்டது. 20 நூற்றாண்டுகள் ஆகியும் கிறிஸ்துவின் சபையை யாராலும் அழிக்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. ஆமா.